கடுமையான போட்டி நம்ம துளசி பட்டி சிலந்தி பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், இவர் ஆற போயிட்டார். என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க, உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடறேன். ஆனா கிரிக்கெட்டை பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதா. என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார்? பின்ன என்னடா, 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே நீ தாண்டற. இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா? ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் கிறிஸ்துமஸ் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இந்த உலகமே அழிச்சாலும் சரி, இந்த உடம்புல உசிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவங்க கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவன ஆளும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. பைக்குள்ள தண்ணி ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் கேக்குது சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சி தண்ணம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒன்னு செய்ய, அப்படியே ஏறி குமிட்டி மேல உட்காந்துக்க, அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. அப்ப மத்தெல்லாம் வந்து போறதா? ஒழுங்கா நில்லு, உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நடந்துக்கிறீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா, ஏமா, என் வாத்தியார் கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டிப்பிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார், நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வரேன். போங்க. ரெண்டுல ஒண்ணு பாக்க தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரா தான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் ரெண்டு யார் ஒண்ணு? அவன் ரெண்டு நான் ஒண்ணு. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாரு? அவர் யாரு நினைச்சா சார்? நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க முன்ன போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? கல்வி அதிகாரி வந்திருக்காரு, அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருக்கணும்னு வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன், உட்கார்ந்திருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன?
உயரம் உங்களோட நாலஞ்சு கூட இருப்பேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவு படித்தறிவினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல அவரை எழுந்து கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, ஏ அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும் ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இந்த 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காருதா? இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலம் மேல வச்சிருந்தா வச்சிருங்களா? என்ன வண்டி நவர மாட்டேங்குது உசுர போட்டு வாங்கிருக்க? கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பி தொடவே கூடாது. உன்ன கேட்காம எதையுமே தொடமாட்ட. கரெக்ட். ஓடுங்க, கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம், இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும், வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்து. நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கியா? ஜனம் ஏண்டா லேட்டு? என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிருக்கு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிருந்தா எடுத்து பயில வைடா. நோட்டு தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன், அதுக்குள்ள ஏன் அருவால உருவுற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க பையில வைப்பாங்க, அதனாலதான்டா உனக்கு பின்புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா கவனமா பாக்கணும். இப்படி வச்சுக்கணும்.
ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? இப்படி இல்ல, வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை எப்படி ஸ்டிப்பா வெச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 4. ஐயோ டீச்சர், உங்களை மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாஸ் ஆகி வெளியே ஓடிருப்பேன் டீச்சர். அப்படி இனிமே கவலைப்படாது, நான் தான் வந்துட்டேன். ஆமா கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி இங்க ஓடி வரணும். எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சி வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுவத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாத முண்டம், இதயத்துல என்னத்தை வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாரு. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கேயே நில், அருகில் வருகிறேன். கட்டி நசிக்கிறச்ச இங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அம்மா நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க.